Exercise 2.5 length, question number 9. By the principle of mathematical induction, prove the following: 2 power of n greater than n for all n belongs to capital N. So mathematical induction length, the kudutha expression nam enna pannum idu p of n nu eduthunga. So p of n is equal to 2 power of n greater than n eduthunga. Step 1, enna poduvom, n is equal to 1 apply pannunga. So apply pandrappo idu enna agum, idu p of 1 nu kadaikum, n enga irukudho anga 1 apply pannunga. So apply pandrappo 2 power of 1, so n ku badhila 1 apply panten greater than n ku badhila 1 apply panten. இந்த சிம்பிள் எந்த பக்கம் திரும்பிக்கிறோம் அந்த பக்கம் இருக்கிற நம்பர் தான் பெருசு. ஒன்னை விட டூ பெருசுன்னு சொல்லுது, இது கரெக்டாக தப்பா? ஸோ ஒன்னை விட டூ பெருசாக சின்னதா? கண்டிப்பாக பெருசு தான். அப்போ கண்டிப்பாக இதில் என்ன சொல்லிடலாம், பி ஆஃப் ஒன் இஸ் என்ன சொல்லிடலாம், இதை நம்ம இதை ட்ரூன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா. அடுத்தது ஸ்டெப் டூ, என்ன பண்ணும், என் இஸ் ஈக்குவல் டு கேன்னு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறப்போ இந்த பி ஆஃப் கேன்னு கிடைக்கும், இஸ் ஈக்குவல் டு n இடத்துல இப்போ k அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ண வரும் பாருங்கள். ஸோ 2 பவர் ஆஃப் k கிரேட்டர் தென் k. ஸோ n இடத்துல k அப்ளை பண்ணிட்டேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம், அசியூம் p ஆஃப் k இஸ் என்ன பண்ணுறோம், இதை நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். இது முடிஞ்சது. அடுத்தது டு ப்ரூவ், என்ன ப்ரூவ் பண்ணுவோம், p ஆஃப் k ப்ளஸ் ஒன் இஸ் நம்ம ட்ரூன்னு இதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த என்ன பண்ணுவோம்னா, n இஸ் ஈக்குவல் டு ஸ்டெப் த்ரீயில் கே ப்ளஸ் ஒன் நாம் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இதில் என்னுக்கு ரீப்ளேஸாக கே ப்ளஸ் ஒன் அப்ளை பண்ணுறப்போ இது என்ன கிடைக்கும், பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ பவர் ஆஃப் என்னுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் கே ப்ளஸ் ஒன் கிரேட்டர் தென் கே ப்ளஸ் ஒன். ஸோ இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். இதை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா சம் ஆன்சர் கம்ப்ளீட்டட். என்ன ப்ரூஃப் பண்ணணும், பி ஆஃப் கே ப்ளஸ்னு இதை நம்ம ட்ரூன்னு இதை ப்ரூஃப் பண்ணணும். இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நான் பி ஆஃப் கேலேருந்து இந்த டேர்மை எடுத்துக்கிட்டு இதிலேருந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பி ஆஃப் கே என்னக்குது, டூ பவர் ஆஃப் கே கிரேட்டர் தென் கே இருக்குதா? ஸோ இதை இதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ டூ பவர் ஆஃப் கே கிரேட்டர் தென் கேன்னு என்ட்ரி பண்ணுங்கள். நாம் இதுதான் ப்ரூஃப் பண்ணுவோம். இதில் பாருங்கள், டூ பவர் ஆஃப் கே ப்ளஸ் ஒன், ஆனால் இங்கே இருக்கிறது டூ பவர் ஆஃப் கே, இதில் ஒரு டூ குறையுது. அப்போ என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை ஆன் போத் சைட் டூவாலாம் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எப்படி சார் இங்கே டூ குறையுது உங்களால் சொல்ல முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேர்ம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், டூ பவர் ஆஃப் கே ப்ளஸ் ஒன், இது எப்படி என்ட்ரி பண்ணதை, இதை டூ பவர் ஆஃப் கே இன்ட்டு டூ பவர் ஆஃப் ஒன்னுன்னு சொல்லலாமா? இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்ப என்ன, ரெண்டு டூக்கு ஒரு டூ, பவர் நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ கே ப்ளஸ் ஒன் வந்துடும். இதே சேம் டேர்ம் நம்ம இதை ப்ரூஃப் பண்ணணும், இதை நான் ட்ரூன்னு சொல்லணும். அதுக்கோசரம் இங்கே இருக்கிற டேர்ம் இருக்கிற மாதிரி இதை அரேஞ்ச் பண்ண போகிறேன். அப்போது இந்த இடத்துல டூ பவர் ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இங்கே வரணும்னா, அப்போ மல்டிப்ளை ஆன் போஸ் என்ன பண்ணுறேன், டூவால் இன்ட்டு பண்ணுறேன். அப்போ டூவால் இன்ட்டு பண்ணுறப்போ இது என்னாகும்னா, டூ இன்ட்டு டூ பவர் ஆஃப் கே கிரேட்டர் தென் இங்கே ஒரு இங்கே டூவால் இன்ட்டு பண்ணால் இங்கேயும் டூவால் இன்ட்டு பண்ணுறீங்க, அப்போ டூ பவர் ஆஃப் கேன்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே ஏற்கனவே சொன்னது தான், டூ பவர் ஆஃப் கே இன்ட்டு டூ பவர் ஆஃப் ஒன், ஸோ ரெண்டு டூக்கு ஒரு டூ என்ட்ரி பண்ணுங்கள், பவர் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், அப்படின்னு கே ப்ளஸ் ஒன். ஸோ இந்த கே ப்ளஸ் ஒன் என்ட்ரி பண்ணுங்க, இங்கே பாருங்கள் கரெக்டாக இது வருதா. நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் இந்த டூ கே, இந்த டூ கேன்றது எப்படி என்ட்ரி பண்ணலாம், கே ப்ளஸ் கேன்னு என்ட்ரி பண்ணலாம். கே ப்ளஸ் கேன்றது டூ கே, ஸோ கே ப்ளஸ் கே விட கிரேட்டர் தென் டூ பவர் ஆஃப் கே ப்ளஸ் ஒன் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த கே ப்ளஸ் கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் கே ப்ளஸ் ஒன்னாக தான் இருக்கும். ஓகேங்களா. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு. அப்போ கம்பைன் பண்ணுறப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்போ இது வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை தேர் ஃபோர் டூ பவர் ஆஃப் கே ப்ளஸ் ஒன் கிரேட்டர் தென் கே ப்ளஸ் ஒன் சொல்லிடுங்க. இங்கே பாருங்கள் ப்ரூஃப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் பண்ணுறேன். இதில் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், கேக்கு ஏதாவது நம்பர் என்ன பண்ணுறேன், டூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கேக்கு நான் வேல்யூ டூ கொடுக்குறேன். டூ கொடுக்கும்போது டூ ப்ளஸ் ஒன் என்ன கிடைக்கும், த்ரீன்னு வருமா? ஸோ இங்கே த்ரீன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே சிம்பிள் என்ட்ரி பண்ணிக்கலாம். கேக்கு வேல்யூ டூ கொடுத்துக்கிறேன், டூ ப்ளஸ் டூ என்ன கிடைக்கும், ஃபோர்னு வரும். அதே மாதிரி இந்த சிம்பிள் என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே கேக்கு வேல்யூ டூன்னு கொடுத்துக்கிறேன், ஸோ அப்ளை பண்ணால் டூ ப்ளஸ் ஒன் என்ன ஆகிடும், த்ரீன்னு வரும். அப்போ டூ பவர் ஆஃப் த்ரீ என்ன வரும், எயிட்டுன்னு வருமா? இப்போ நம்பரை அப்சர்வ் பண்ணி பாருங்கள், த்ரீ விட ஃபோர் பெருசு, ஃபோரை விட எயிட்டு பெருசு. அப்போ கடைசியில் என்ன பண்ணலாம், இதையும் இதையும் கம்பைன் பண்ணிடுங்க.
3 எப்படி என்ன பண்ணலாம், 8 பெருசுன்னு சொல்லிடலாமா? ஸோ அதை தான் இதையும் இதையும் கம்பைன் பண்ணிட்டேன். அப்போ இதில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, 2 power of k plus 1 greater than k plus 1 என்ன ஆயிடுச்சு நமக்கு, ட்ரூ ஆயிடுச்சு. தேர்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் நாம் இதை ட்ரூன்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல வேர்டிங் ஃபார்ம் பண்ண வேண்டியது தான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் பி ஆஃப் என் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர்.